புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 8வது நாளாக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் காலையும் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். அதாவது எங்களை இந்த தமிழக அரசும் இந்த மத்திய அரசும் சேர்ந்து எங்களை அமைதியான முறையில் நாங்கள் போராடி இருந்தோம். அதன் அடக்குமுறையாக இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ எங்களை கைது பண்ணி கொண்டு போய் ஏதோ ஒரு காலேஜ் கிரவுண்டில் வைக்க போகிறாங்க. எங்களுக்கு வந்து இறுதி வரையும் நாங்கள் வந்து கம்பல்சரியாக அந்த போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சேர்த்த அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு பென்ஷன் திட்டம் 4 அம்ச கோரிக்கைகள் உறுதியாக நாங்கள் பெற்றே தீர்வோம் என்று இறுதி மொழியாக நாங்கள் சொல்கிறோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கேயே சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இறந்தது போல் நடித்து பாடை கட்டி எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பெண்கள் நூதன முறையில் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் உயிரையும் கொடுத்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தடையை மீறி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தடையை மீறி நடத்தலை, அறவழியில் தான் நடத்துகிறோம். நாங்கள் பஸ் மறியல் செய்யலை, நாங்கள் பஸ்ஸை கள்ள விட்டு எரியல. திருச்சியில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஒப்பாரி வைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தங்கள் கோரிக்கையை பாட்டாக பாடி போராட்டம் நடத்தினர். இதனிடையே போராட்டத்தில் பங்கேற்காத ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிக்கை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததாக கூறினார். செப்டம்பர் 30க்குள் ஊதிய குழுவினுடைய அறிக்கை பெறப்பட்டு, நிபுணர் குழுவின் அறிக்கை பெறப்பட்டு, அக்டோபர் மாதத்தில் பேய் அனாமலி இல்லாமல் இருந்தால் உடனடியாக ஊதிய மாற்றம் ஏற்படுத்தப்படும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் 20% இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். முன்பளித்த அதே உறுதிமொழியை இன்று உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 5747 அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கோரும் குறிப்பாணை வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜ் தெரிவித்துள்ளார்.